சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அந்த பயம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஏதாவது ஒன்றுனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலை ஃபேஸ் பண்ண ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஜாக். வெல்கம் டு ஜாக்ஸ் டியூப். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாலே பல விதமான டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இல்லையா அந்த டாக்டர்ஸ் தான். இன்கேஸ் நான் சொல்கிறது உங்களால் நம்ப முடியலன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டராக உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. தனியாக ஒரு ரூமில் இருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒரு டெட் பாடி இருக்குது, உங்களை சுற்றி இருட்டாக இருக்குது, மேலே மட்டும் ஒரே ஒரு லைட் அடிக்குது. ஒரு கத்தியை எடுத்து அந்த டெட் பாடியை நீங்கள் கட் பண்ண போகும்போது அப்படின்னு அந்த டெட் பாடி கிட்ட ஒரு சவுண்ட் வந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்கிற எனக்கே உடம்புல சிலுத்து போயிடுச்சு. இப்படி தான் ஒரு டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சார். அவருக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஹாஸ்பிட்டலே ஒரே அமைதியாக இருக்குது, யாருமே அங்கே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, பேஷண்ட்ஸ் எப்போனாலும் எங்கே வேணாலும் இறங்கி போகலாம் வரலாம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் மட்டும் வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரெண்டு டேக், ஒன்று ரெட் கலர் ஒன்று க்ரீன் கலர். க்ரீன் கலர் டேக் வந்து உயிரோடு இருக்க எல்லா பேஷண்ட் கையிலையும் போட்டிருப்பாங்க, ஆனால் ரெட் கலர் வந்து யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க கையில் அந்த ரெட் டேக் போட்டு விட்டுட்டு பாடியாக படுக்க வச்சுப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக போயிருந்தார். ஆல்ரெடி அவர் ரொம்ப பயந்த ஒரு டாக்டர். அன்னைக்கு நைட்டு அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போகிறார். ஆல்ரெடி அவர் ரொம்ப பயந்த ஒரு சுபாவம். அந்த டாக்டர் அன்னைக்கு நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அந்த ரூம்குள்ளே என்றார். ரூமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அவர் முன்னாடி ஒரே ஒரு பேஷண்ட், அதாவது டெட் பாடி. ரொம்ப பயந்து போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு இருக்கிற ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறார். அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் இல்லையா, அந்த பேஷண்ட்டுடைய அந்த பேஷண்ட் அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவரால் அந்த ரூமில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியல, பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார். அவர் ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருந்ததுனால இன்றைக்கி பண்ண வரைக்கும் போதும், ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. லிஃப்ட் பட்டன் அமுக்குறாரு, லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி உள்ளே வந்து ஒரு லேடி பேஷண்ட் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, பேசாமல் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. டாக்டரும் அவங்கக்கிட்ட ஒன்றும் பேசல, உள்ளே போயிட்டார். உள்ளே போனதும் அந்த லாஸ்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வர்றார். அந்த ஓடி வரவரை பார்த்த உடனே அந்த டாக்டர் லிஃப்ட் டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்காக டப்பு 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 டப்புன்னு அந்த க்ளோஸ் பட்டனை அமுக்குறார். அப்போதான் உள்ளே இருந்த அந்த லேடி பேஷண்ட்டை அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் டாக்டர் ஏன் அந்த பட்டன் அவ்வளோ நேரம் அமுக்குறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பேஷண்ட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்ட அந்த டாக்டர், நோ வேண்டாம் வேண்டாம், அந்த பேஷண்ட் இங்கே வரக்கூடாது, அவர் பேஷண்ட்டு கிடையாது, அவர் டே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அவர் போஸ்ட்மார்ட்டமே பண்ணேன், அதனால நம்ம சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளனா அந்த பேஷண்ட் கையில் பாருங்கள், ரெட் கலர் டேக் கட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே படப்படப்படப்படன்னு ஹார்ட் பீட் ஆகுது, வேர்த்துக்கிட்டே இருக்குது, செம்மையாக பயந்துக்கிட்டார், எப்போ நான் வீட்டுக்கு போய் சொல்லுவோன்ற மாதிரி ஒரு நிலமையில் அப்படி இருக்கேன். அப்போ பக்கத்தில் ஆல்ரெடி பல டெட் பாடிஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பண்ணி அவங்க கையில் இருக்கிற ரெட் கலர் டேக்கை பார்த்து பார்த்து ரொம்பவே பயந்த நிலமையில் இருக்க அந்த டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அவருக்கு இந்த நிலமை. லிஃப்ட் டோரை ஃபாஸ்ட்டாக மூடிட்டு பதட்டத்தோடு அந்த நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அமைதியாக ஒரு ஓரமாக நிற்கும் போது பக்கத்தில் இருந்த பேஷண்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, டாக்டர் உங்களுக்கு ரெட் கலர் டேக்கை பார்த்தா அவ்வளோ பயமா, அப்படின்னா என் கையில் இருக்க ரெட் கலர் டேக் அவுத்து நான் பாக்கெட்டில் வைக்கவா அப்படின்னு கேட்டாங்க. அந்த டாக்டர் நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு இந்த குருவாயிரப்பாடா எந்த செய்யும் அப்படின்ட்டு கீழே விழுந்தார். இந்த வீடியோ பார்த்தா என் குரூப்ல இவன் பயப்படுவான் அப்படின்னு உங்க குரூப்ல ஒருத்தர் பாருங்க, அவனுக்கு இதை ஃபார்வர்டும் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.